தங்கள குடும்பத்துறை பூங்காவன் வழிவந்த குதிரைக்கு உடன் வசூலித்தல் வசூல் எங்கும் நாலு பேரில் உடலுக்கு கிருபன் ஆடும் உடலுக்கு கசாமி நாடும் வசூலுக்கு வசமதியும் வசூத்தலுக்கு வானம் எனும் நாடும் அண்ணன் சங்கம் கொடுக்கப்பட்ட ஆண்டு வரும் நாளில் மேற்கூறி கசாநாட்டை ஆண்டு வரும் உடல் கவத்தான் எனது சங்கம் உற்பத்தித்து சகல கலைகளும் அறிந்து அண்ணவர் அருந்தவத்தார் கவிசை என்ற பெண்ணும் கவிசை என்ற யானும் பிறந்த இருவரும் பிறந்து மேற்கூறிய நாட்டை ராஜ்யவரம் செய்து வருங்கள் எனது நாட்டை குடிகளுக்கு விளைவித்த கோயிலை வருவதற்காக யானையான புத்தர் நோட்டவுடன் காட்டுக்கு சென்றோம் வேட்டையார் திரும்புங்கள் அங்கு தவம் செய்து கொண்டிருந்த வசித்த ரிஷியானவர் பசியினாலே வந்து வந்திருக்கும் எங்களை பார்த்து போஷணமாக்கி செய்தனர் எங்கள் பசி தெரிந்த மற்றும் காமதேனுவை கைப்பற்ற எண்ணம் கொண்டு பிடிக்க தொழில்கள் அப்பசம் காமதேனு ரோமர்கள் எழுதி அநேக வீரர்கள் உற்பத்தி என்னை புத்தம் சின்னா படித்து அந்த சென்றார் இதை கண்டையான் வசித்தனும் அல்லவோ நமக்கு இப்படி எழுதி நாடு ஏற்றி பாடுவதை சரமாயிருக்க இதை கண்ட வசிச்சன் தனது கைவண்டத்தை முன்னூறு தனது விளைக்கணவார் எனது மஞ்சள் ஒப்படைத்து நன்றி தவம் என்னுடைய தவத்தை கெடுக்க வந்த மேலகை தவம் கொடுத்தேன் நன்றி இவ அரைச்சலும் நல்லையான திருச்சந்தி சக்கரவர்த்திக்கு அந்த சுமந்த பழை கொடுத்த இந்த வகுப்பும் சேர்ந்த நாள் யாரும் உள்ளது அவருடைய நாடு நகரம் அனைத்தையும் படித்துவிட்டேன் அவருடைய மனைவி சந்திரமதியும் அவருடைய மகன் லோகிதாசனையும் காசியில் காலகண்டனிடம் அடிமை பண்ணியிருக்கிறேன் 56 தேசத்தை ஆண்ட அரிச்சந்திரன் இப்பொழுது மயான அந்த அரைச்சந்தன் எவ்வளவு கொடுமைகள் செய்தும் ஆனா அவரிடமிருந்து ஒரு பொய்யூட வாங்க முடியவில்லை அதற்கு என்ன செய்வது அதோ 5 குழந்தைகள் அரைச்சந்தமாக லோகிதாசன் கர்ப்பப்பிரசவத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார் எப்படியாவது அவனுடைய உயிரை நம்ம கவர வேண்டும் அதற்கு யாரை அழைப்பது நாகேந்திரா நாக சட்டமாக வந்து அரைச்சந்தமாக லோகிதாசன் அவனுடைய உயிரை நீ கவர வேண்டும்